நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சினிமாவுக்கு சின்சியராக இல்லாதவங்களை சினிமா தூக்கி எறிஞ்சிரும். அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு சின்சியராக இல்லாதவங்களை ஆடியன்ஸ் தூக்கி எறிஞ்சிருவாங்க. காமெடி ரோல் இருக்கு உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னா எல்லாம் சொன்னானே தவிர கொடுக்கவே இல்லை எதுவுமே. அப்புறமா காக்கிலோ அல்வா ஒன்று கொடுத்தான், நயன்தாரா கொடுத்து விட்டாங்க இந்த வச்சுக்க. குழந்தையோட கையில இந்த விருதை நான் வாங்குறத இது ஒரு ஆஸ்கார் அவருக்கு சம்மதமா நான் கருதுறேன். பெரிய பெரிய ஹீரோஸோட படம் பண்ணணும், அவங்கள வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் தயார், அவங்க தயார் இல்லையே. என்னுடைய சமகால கலைஞர் போயிட்டாங்கிறதுல இத்தனையோ விசேஷங்களுக்கு போய் வந்துடுவேன், ஆனா என்னால குமரி அழுது வர முடியாத நெஞ்ச பாதிப்போட வந்தது வாழ்மையா. Ae ajnabi tu bhi kahin. First time in the history of Vijay Awards, Rehman sir is going to dance with me on Chaiya Chaiya. Wow! Every woman is beautiful. Every man must be shown glamorous. Dil se re, dil se re. Dil se re. தமிழ் படம் சொன்னீங்கல்ல, நண்பன் படம் நான் லாஸ்டா ஒர்க் பண்ணேன் சங்கர் சார்ட்ட. அடிக்கடி சார் என்ன சும்மா ஓட்டுவாரு, எப்படா என்கிட்ட பேனா வாங்க போற, எப்படா என்கிட்ட பேனா வாங்க போறேன்னு. இதோ அந்த பேனா. விஸ்வரூபம் டூ, ஒன்னு ரெண்டு வார்த்தை சொல்ல முடியுமா கமல் சார்? ரெண்டு வார்த்தை டூ. ஒரு ஃபுல் பெஸ்ட்டையும் கொடுத்த பிறகு எப்படி இன்னொரு பெஸ்ட்டை பிடிக்கிறீங்க? அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆள்லாம் வச்சிருக்கேன் நான். நாயகன் முடிஞ்சதை என்ன பண்ண போறேன்னா ஒரு இந்தியன் கொடுப்பாரு. போடும்போது அந்த பந்து மட்டும்தான் வலைக்குள்ள விழுணுமே தவிர நாம போய் அந்த வலைக்குள்ள விழுந்துடக்கூடாது. அவார்ட் கொடுக்கிறது ரிசீவ் பண்றது ஒண்ணுதான், இட்ஸ் லைக் அ கிஸ். நம்ம வந்து அவார்ட் கொடுத்துட்டோம்ல. ஆமா, சோ எனக்கு வந்து கிஸ் வரணும் தானே? ஆமா மேம், குடையா. இது எங்களுக்கான உறவை உலகுக்கு தெரியப்படுத்தும் இன்னொரு வாய்ப்பு. சார், ஐ அம் வெயிட்டிங். சேனல்ஸ்கிட்ட போய் கிடைக்கும் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் இந்த மாதிரிலாம் எழுத தெரியல. முதல் டைம்ல கேட்டோன்னே படம் ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு அவரு செல்வாவையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. யார் யார் அப்படி மணிக்கா இந்த படத்தோட ஹீரோ நம்ம ரூட்டு தள அட்டகத்தி தினேஷ் கலக்கு கலகுன்னு கலக்க எடுத்திருக்காரு. ஒரு நாலு டிஃப்ரெண்ட் கெட்டப்ல இருப்பாரு. யார் யார் அக்யூஸ்ட் அடிக்கிற ஐடியா பார்த்தா எனக்கு வைத்த கட்டுது. திடன் போலீஸ் வந்து எனக்கு குக்குக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் அட்டகத்தில் நம்மளாவே இருந்தாச்சு, குக்கில் வந்து கொஞ்சம் வெளில போய் பண்ணியாச்சு. திடன் போலீஸ் சொல்லும் போது நான் நார்மலாக இருந்து பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு இந்த கண்ணு சில விஷயங்கள்லாம். ஸோ இந்த படம் பண்ணும்போது நார்மலாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணதே அதிகமாக இருந்தது. திடன் போலீஸ் வந்து ஜனங்கக்கிட்ட வந்து ஒரு அரங்கேற்ற வேலை, அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த சாங்கோட எல்லாம் விக்ரமசாமி சார்லாம் மீசை விட்டு போயிட்டுருப்பாங்க, ஜனகராஜ் சார் சேஸ் பண்ணி போவார், அந்த ஒரு ஃபீல் தான் படம். எனக்கு வந்து என்னுடைய வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சரண் சார், செல்வா சார், செந்தில் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் செந்தில் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் சார். ஜாலியாக இருக்கும் இந்த படம், கண்டிப்பாக குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனர் கார்த்திக் ராஜ சாருக்கு ரொம்ப நன்றி. கார்த்திக் ராஜ சார் வந்து இயக்குனர் அப்படிங்கிறத விட எங்களுக்கு வந்து பயங்கரமான ஃப்ரெண்டு, ரொம்ப வந்து எங்களோட ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். இல்லை எண்ணங்களில் அவர், நானும் நண்பர் தினேஷ், கார்த்திக் ராஜ் சார் எல்லாம் சேர்ந்து டவேஸ் பாட்டு ரொம்ப கலகலப்பாயிரும்.
நாங்கள் வந்து அவரை செல்லம்மா கார்த்திக் ராஜு சார் வந்து சித்தப்புன்னு தான் கூப்பிடுவோம். சித்தப்பு ரொம்ப நன்றி சித்தப்பு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தினேஷ் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் யுவன் சங்கர் ராஜா சார் பாட்டு கண்டிப்பாக ஹிட்டு. யூஸ்வலாக சரண் சார் படத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து எல்லாமே ஃப்ரெஷ் டேரக்டர்ஸ் தான், அது தொடர்ச்சியாக இப்போ எனக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கேன். அதே மாதிரி யுவன் சாருக்கும் சரண் சாருக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கேன். யுவன் சார் எப்பயுமே வந்து சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்தாலும் ஃப்ரெஷ் டேரக்டர்ஸ்க்கு எப்பயுமே பிளாக் பஸ்டர் சாங்ஸாக தான் கொடுப்பாரு. முத்துக்குமார் சார் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. யூஸ்வலாக யுவன் சார் முத்துக்குமார் சாரோட காம்பினேஷன் எப்பயுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து சாங்ஸ் அதே மாதிரி தான் நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்திருக்கேன். ஐஸ்வர்யா இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து வெஸ்டர்ன் லுக்கில் இருப்பாங்க, நல்ல லுக் அண்ட் ஃபீலில் இருப்பாங்க. அப்புறம் பாலசரவணன் பன்னேரம் பத்மனியமில் காமெடி ரோல் பண்ணார். இந்த படத்தில் தினேஷ்க்கு த்ரூ அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட் ரோலில் வராரு. காமெடி அவரும் தினேஷும் சேர்ந்து ரணகலம் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து என்னை சூஸ் பண்ணது கார்த்திக் ராஜா சார். அவர் ஆக்சுவலாக வந்து பன்னேரம் பத்மினி படத்தில் வந்து பீடா கேரக்டர் பண்ண பாலா ஃபோட்டோஸ் தான் பார்க்க போய் என் ஃபோட்டோ பார்த்தாரு. இந்த பொண்ணு யார் கொஞ்சம் நம்ம கதைக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியல, ரொம்ப 80s அந்த மாதிரி படங்களே பண்ணி இந்த மாதிரி. பட் ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் மீ, இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவரில் கூட காட்டலான்னு சொல்லிட்டு ரைட் ஃப்ரம் த டே ஒன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஸோ தேங்க்யூ கார்த்திக் ஃபார் ஹேவிங் கான்ஃபிடென்ஸ் இன் மீ, அண்ட் தேங்க்யூ சித்தார்த் ஃபார் ஷோயிங் மீ. ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு சித்தார்த் அண்ட் தினேஷ். டோட்டல் மை ப்ரொடியூசர்ஸ் செல்வா சார், SPB சார் எல்லாருமே, அண்ட் யுவன் ஹஸ் கிவன் ஃபேன்டாஸ்டிக் மியூசிக். நீங்கள் ஆல்ரெடி விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இட்ஸ் டோட்டலாகவே இந்த செட்டப் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போனோடனே தினேஷாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் த என்டையர் டீம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் நந்திதா ஃபார் கம்மிங் இயர். நான் கூப்பிட்ட உடனே ரொம்ப பிஸி ஸ்கெட்யூலில் வந்திருக்காங்க, அவங்க படம் வர ரிலீஸு. தேங்க்யூ நந்திதா. எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப தேங்க்ஸ் ஹீரோனுக்கு அடுத்தது எனக்கு கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சார். ப்ரொடியூசரோட ஃபேவரட் அப்படின்னாரு, ஃபேவரட் அப்படின்னா எதுக்குன்ற உங்களுக்கே தெரியும். ஸோ அதான், பட் அதை தாண்டி ஒரு 15 இயர்ஸ் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பறக்கம். தேங்க்யூ கார்த்திக், தேங்க்யூ செல்வா சார். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து தேங்க் பண்ண வேண்டியது வந்து ஐஸ்வர்யாவுக்கு தான். ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாங்க, ஏன்னா தினேஷ் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக் ஆக்டர். இதில் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான், எப்படி அடி வாங்கினேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்தளவுக்கு சம்மாதி, அந்தளவுக்கு நேச்சுரலாக பயங்கர சீரியஸாக சின்சியராக ஒர்க் பண்ணக்கூடிய கேரக்டர் தினேஷ். ஒரு வாட்டி அடிப்படணும் தினேஷ் கொஞ்சம் பார்த்து அப்படின்னு, இல்லை பிரதர் அப்படி தான் படம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. 2-3 டேக் எனக்கு தான் மாட்டிச்சு. ஸோ அதனால் அந்தளவுக்கு வெரி டேலண்டட், ஒரு நல்ல படம், நல்ல திரைப்படம், அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஒரு சந்தோஷமாக இருக்குது. விஷிங் தி என்டையர் டீம் வெரி குட் லக். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்லாம் பார்த்து, இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை மொத்தமாக பார்த்து, இந்த மாதிரி மைக்கை பிடிச்சி பேசி, ஏன்னா படத்தில் நடித்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் எல்லாரும் கேட்குறது என்னங்க இப்போலாம் நடிக்கிறது இல்லையா நடிக்கிறது இல்லையான்னு கேட்குறாங்க. ஏன்னா நடித்த படம் ஓடணும், அந்த மாதிரி ஓடுற படத்தில் இருக்கேன், இங்கே வந்து பேச நினைக்கும் போது உண்மையிலே பெரிய சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லரை பார்த்தோன்னே இது ஓடுற படம், கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குங்கிறது அதை விட பெரிய சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த டைரக்டர், உண்மையிலே அவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு 350 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன், நல்ல டைரக்டருக்க. ஒரு சீனை சொல்ல சொன்னால் ஃபுல் கதையும் சொல்லிடுவார் எல்லாத்தையுமே, அவ்வளோ அழகாக டைலாக்கோட. ஏன்னா நான் நடிக்க போது கொஞ்சம் ஒரு 4-5 சீன் ஒரு சாங் இருந்தால் கூட முழு கதையும் சொல்லி அந்த படத்தில் இன்வால்வ் ஆக வச்சு, ஒரு சீன் நடிக்கிறவங்களாக இருந்தால் கூட அவங்க கதையில் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி தெளிவாக அழகாக நடிக்க வச்சு வேலை வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல படம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம். தினேஷ்ட நான் வரும்போது சொன்னேன், எல்லாரும் சொன்னால் அவங்களுக்குள்ள வயசெல்லாம் பேச்சுக்கிட்டாங்க, பரவாயில்ல யூத்து கூட நம்மளும் ஒரு படம் பண்ணியிருக்கோம், இனிமேல் உங்கள் வயசோட சேர்ந்துறேன் நானும், இதை வச்சு ஒரு 4 படம் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த SPB சரண் சார் அவர்களுக்கும், செந்தில் அவர்களுக்கும், மற்றும் கார்த்திக் சார் அவர்களுக்கும் மறுபடியும் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. யார் யார் ரவுடி மணிக்கா வரடா, யார் யா வம்சமா அக்யூஸ்டர் அடிக்கிற ஐடியா பார்த்தா எனக்கு வைத்த கிடக்குது.
அவ சண்டை போட போனே இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல பொண்ணுங்க பாக்க எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் பாக்கணும்னு தோணுதுமா மனசுனாடா நீ எல்லாம் போலீஸ்காரன் உயிரே போற பிரச்சனை இருந்தா கூட தலைகுடிய கூட நிமிந்து நின்றா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் சரண் அண்ணாவுக்கு முதல்ல நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சென்னை 28க்கு அவர் தான் எனக்கு வாய்ப்பை கொடுத்தாரு. அன்னைக்கு சென்னை 28 பண்ணும்போது எந்த அளவுக்கு ஜாலியாக எவ்வளோ ஃப்ரீயாக அதாவது ஒரு ஒரு நல்ல படம் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு ஒர்க் பண்ணுமோ அதே அளவுக்கு இந்த படத்துக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு அப்படின்னு நம்புகிறேன். தினேஷோட ஆக்டிங் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். காமெடி டைமிங் வந்து பயங்கர வயலுவேட் பண்ணியிருக்காரு. கூடவே இருந்த பாலா சரவணன் அவர் பெரிய ப்ளஸ் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு. ஹோப்ஃபுல்லி ஹி வில் கோ பிளேசஸ் ஆஃப்டர் திஸ். யுவன் சங்கர் ராஜா அவரோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு எனக்கு பர்சனலாக என்னோடய ஃபேவரேட் வந்து மூடு பண்ணி அப்படின்ற ஒரு சாங்கு. ஆக்சுவலாக அந்த சாங் வந்து ஆரண்யகண்டம் படத்துக்கு கம்போஸ் பண்ணுது. அந்த படத்தில் வந்து வைக்க முடில அந்த பாட்டை. ஸோ பர்சனலாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணி சரண்ணா யுவனை கேட்டு டைரக்டர் ஓகே சொல்லி அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சது. ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி பார்த்த வேர்ஷனோட இன்னொரு வேர்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம் அந்த பாட்டுக்கு படத்தில். ஹோப்ஃபுல்லி தட் வில் ஒர்க் அவுட். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு கார்த்திக் ராஜு ஃபார் யூனோ வெயிட் பண்ணி எவ்வளோ டிலே ஆனாலும் பரவாயில்ல சார் நீங்கள் டைம் எடுத்து பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு. ஹோப்ஃபுல்லி யூ ஆல் வில் லைக் த ஃபிலிம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க. இப்போ தான் பிரவீன் சார் சொல்லும்போது இன்னொரு வருஷன் பண்ணணும். ஸோ ஹீ இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் வி ஹவ் சீன். இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் டீம் இது. இந்த படம் திருடன் போலீஸ் ஆரம்பிக்கும் போதே வந்து டைரக்டர் வந்து என்ன மீட் பண்ணார், மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. லைக் எனக்கு அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஐடியா சொல்லும் போதே எனக்கு நல்லா இருந்தது. அண்டு இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் இஸ் அ வெரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ட்ரெய்லராக தெரியுது எனக்கு. த டீம் இஸ் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த ஃபிலிம் அண்ட் டெஃபினட்டாக ஒரு என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்றதுல வந்து எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. சிவி சரண் சார் நல்ல ஃப்ரெண்டு ப்ளஸ் வெரி ரொம்ப நல்ல ப்ரொடியூசரு. சிவி குமார் சார் பேசுகிறப்ப அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். மெயினாக நான் படம் பண்ண வந்தது சென்னை 28 படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகின்னு சொல்லி. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசராக மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட். அது நிறையா யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி வர்றதுக்கு சென்னை 28 வந்து ஒரு பெரிய உந்துதலாக இருந்திருக்கு. ஏன்னா ரெகுலர் சினிமா ஃபார்முலா இல்லாமல் இப்படியும் படம் பண்ண முடியும், விளையாட்டுத்தனமாக படம் பண்ண முடியும். அதே நேரத்தில் தே ஆர் வெரி சீரியஸ் ஆன் இட். இன்றைக்கி வந்து வந்திருக்கிற யங் ப்ரொடியூசர்ஸு இப்போ வைநாட் சசி சிவி எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கும். பட் அவங்க பிளானிங் சரி, மற்ற விஷயங்களும் சரி, ஒரு ஸ்கிரிப்டிங் சைடு எடுத்துக்கிற கேரும் சரி, ரொம்ப மெனக்கெடுறாங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் அவங்ககிட்டருந்து அப்சர்வ் பண்ணி நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. ரெகுலராக படம் பண்ணுற பெரிய மெயின் ஸ்ட்ரீம் படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறையா விஷயங்கள் அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். நான் நிறைய கற்றுக்கிட்டுருக்கேன். ப்ளஸ் எஸ்பிபி சரண் சார் எப்போவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், அதாவது கமர்ஷியலாகவும் இருக்கும் பட் அதே நேரத்தில் அது எல்லா செக்மெண்ட்லேயும் பேர் வாங்கக்கூடிய மீடியா சைடும் சரி ஒரு ஆடியன்ஸாகவும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய நல்ல படங்கள், தரமான படங்களாக இருக்கும்.
ஸோ தொடர்ந்து அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் மற்ற விஷயங்கள் பார்க்குறப்ப தெரியுது. ஒரு சில விஷயத்த சொல்லான்னு கூட இருக்கேன். இப்போ ஒரு டைரக்டர் கார்த்திக் வந்து அவரோட பேஸ் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்லேருந்து தொடங்குறாரு. அதாவது நான் அசனேட்டாக இருக்கும்போது வந்து சினிமா வந்து எனக்கு அடிக்கணக்கில் தான் தெரியும். 150 அடி சீனு, 2 அடி ஷாட்டு, 1 அடி ஷாட்டு அப்படின்னு அடிக்கணக்கில் தான் பேசுவேன். அந்த பிறகு கம்ப்யூட்டர் கிராஃபிக் டீமை பார்க்கும்போது அவங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் பேசினாங்க. 4 ஃப்ரேம், 2 ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறான். அப்போ ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்க்குற அந்த பார்வை இல்லையா, அது சிஜி டெக்னீஷியனுக்கு அது சிறப்பு. அதனால் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மி பண்ண முடியும், படத்தை கிராண்டியராக பண்ண முடியும். ரெண்டு டைமென்ஷனில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கார். அது நான் அடையாத எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு தெரியாத எக்ஸ்பீரியன்ஸு. தொடங்கும் போதே அவர் இருப்பார். அதனால் இந்த படம் அவருடைய பார்வை சரியாக நினைக்கிறேன். தினேஷ் வந்து என் படத்தில் நடிச்சிருக்காரு. சொன்ன மாதிரி அவர் பேசும்போது சொன்னார், இது இந்த படத்தின் மூலம் என்னுடைய மார்க்கெட் பெருசாக ஆகட்டும்னு. உண்மையாலுமே அவர் மார்க்கெட் ஏன்னா என் படத்தில் ஒரு சின்ன சீன் நடிச்சார். அப்போ ஒரு மார்க்கெட் வேறு. இன்றைக்கி தினேஷ் வந்து தமிழ்நாடு முழுக்க தெரிந்த ஒரு சிறந்த நடிகன்னு தெரிஞ்சேன். எல்லோரும் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க, தினேஷ் நல்ல ஆக்டர்ப்பா அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அப்படி ஒரு இடத்த வந்து பேர் எடுத்துருக்கிறாரு. அது தொடர்ந்து வெற்றி அடைந்து வந்தது. அப்புறம் சரண் சார் வந்து நிறைய சிறந்த படங்களை எடுக்கிறாரு. இந்த கார்த்திகை வந்து வெற்றி அடையணும்னு சொல்லி சொன்னாக்க என்ன ஒரு விஷயம் தெரியுது, புதுமுக இயக்குனர் வெற்றிமாறன் தான் இந்த இசைத்திட்ட பெற்று தான் சொல்லி போட்டிருக்காங்க. வெற்றிமாறனை வந்து நான் கதிர் சார் ஆஃபீஸுக்கு போகும்போது அசனேட்டர் அங்கே இருப்பார் பார்த்துருக்கேன். அப்போ தாடி வச்சுன்னு உட்காந்துருப்பார், யாருங்க அடையாளம் தெரியாது. ஒரு 4-5 வருஷத்தில் வந்து திரைப்படம் பண்ணி அதாவது அந்த தங்க மெடல் வாங்கியிருக்காரு இல்லையா, அந்த கோல்டு மெடல் வந்து தமிழ்நாட்டு சினிமாவில் 100 வருஷத்து தமிழ் சினிமாவில் ஒரு 6-7 பேர் தான் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதை வந்து 4 வருஷத்துலேயே வெற்றிமாறன் வாங்கிட்டார். அதை போல் வெற்றி அடிக்கிட்டோம் டேரக்டர்னு நானும் வாழ்த்துறேன். வேறு எப்படி பார்த்தோன்னா அதை நேரடியாக வாழ்த்து. அதே மாதிரி சரண் சார் வந்து இந்த ஆரண்யகாண்டம் படம் வந்து நேஷ்னல் அவார்டுக்கு போகும்போது நாங்கள் ஜூரியாக இருந்தேன். இப்போது தேசிய அந்த கமிட்டியில் வந்து 5 பேர் கொண்ட கமிட்டியில் நான் இருந்தேன். 5 பேர் கொண்ட கமிட்டியில் நான் இருக்கும்போது 4 பேர் அந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல, ஏன் இருந்து போயிடுறேன் நிறுத்த சொல்லிட்டாங்க. 5 பேர் வந்து நிறுத்த சொல்லலாம் படத்தை, பிடிக்கலாம் சரியில்லை. ஆனால் ஒரே ஒருத்தர் பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். நான் வண்டி போட்டு தான் ஆகணும்னு சொல்லி சொன்னேன். சரி படத்தை போட்டாங்க. படத்தை போட்டு பார்த்துனது 4 பேர் வந்து போயிட்டாங்க. நான் வண்டி பார்த்துனுக்குறேன். நான் வண்டி அவார்டு கொடுக்க முடியாது, அப்படி ஒரு சூழல் இருந்தது. ஆனால் படம் ஒரு முக்கியமான படமாக இருந்தது. இந்த மாட்டில் சொல்கிறேன்னா ஒரு சில பேர் இவங்க தான் சொல்ல முடியும். அப்போ டைரக்டர் ஹரிகரன் வந்து என்ன பண்ணார், ஒருத்தர் நினச்சா முடியும், நீ ஒருத்தர் பரிந்துரை பண்ணினா மேலே நாம் அது பேச முடியும், சென்ட்ரல் கமிட்டியில் போட முடியும் அந்த படத்தை அப்படின்னு சொன்னார். உடனே அப்புறம் நான் பண்ணுறேன் சார், ஆரண்யகாண்டம் வந்து நான் வந்து பரிந்துரை பண்ணுறேன். பார்த்தா அது வந்து முதல் டெபியூட் டைரக்டர், அதாவது 100 வருஷம் தமிழ் சினிமாவில் ஒரு தமிழ் இயக்குனர் ஃபஸ்ட்டு வாங்கின அவார்டு. அது யாரும் கவனத்திலேயே எடுத்துக்கல, யாரும் ஃபஸ்ட்டு டெபியூட் டைரக்டர் முதல் படத்திலேயே சிறந்த இயக்குனராக அது வாங்கியிருக்காரு. அப்படி சிறந்த படங்களை கொடுத்துருக்காரு சரண் கம்பெனி. அந்த புதுசாக தயாரிப்பாளர் இருந்திருக்காரு. அது அந்த டீம் நல்லா இருக்கு. மேலே இமை மேலே முதல் தூரல் விழ
தனி ஒரு உலகில் நீயும் நானுமாய் காதல் நீர் விட்டு வளர்த்தோம் அந்த செடி இன்று பூக்குதடி கருவினில் அசையும் உயிரின் ஓசை கேட்கும் நம் நெஞ்சினோடு அதன் இதயம் துடிக்குதடி காதல் தூ